வணக்கம் இந்த வெடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட தேர்தல் அறிக்கையில் திரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி குடும்பத் தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தார் இப்போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிட்டு வர்றாரு அதுக்குண்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாரு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூலை மாதத்தில் வந்து இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் குடும்பத்தலைவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகும் என்று எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அது சம்பந்தப்பட்ட நிறைய வதந்திகளும் பரவிட்டு வர்றதுனால கூட்டுறவுத்துறை அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறதாரு கொடுத்துருக்காரு வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காரு ஜூலை மாதத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இது பற்றின ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கடை மூலமாக நம்ம பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியாகும் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ரேஷன் கடையில் மட்டுமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்குண்டான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் அப்படிங்கிறதையும் நம்ம நம்பலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வதந்திகளை வந்து யாருமே நம்ப வேண்டாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்து இப்போதைக்கு ஒர்க் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியுமே பார்த்தா உள்ளே போய் செக் பண்ணும்போது ஒர்க் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் ஆயிரம் ரூபா உரிமத்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவனதுனால அதை மாத்திரக்காக வந்து நிறைய பேர் வந்து ஒட்டுமொத்தமாக ட்ரை பண்ணிகிட்டு அதனால் வந்து வதந்திகளை நம்பி யாருமே வந்து இந்த மாதிரி ரேஷன் கார்டில் எந்த விதமான தேவையில்லாத மாற்றங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வதந்தியை நம்பி எதுவுமே பண்ண வேண்டாம் அரசாங்கமாக பார்த்து ஒரு அறிவிப்பு வெளியிட வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் வந்து வதந்திகள் நம்பி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இந்த மாதத்தில் அதுக்குண்டான அறிவிப்பு வெளியேறலாம் அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்ப்பும் அதனால் வந்து அது வரை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுபோக இந்த வீடியோவில் வந்து இந்த ஆயிரரூபா உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு எந்தெந்த கார்டுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நிறைய வதந்திங்கனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க அதனால் வந்து மொத்தமாக எத்தனை வகையான கார்டுகள் இருக்குது எந்தெந்த கார்டுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த அஞ்சு வகையான ரேஷன் கார்டு வந்து புழக்கத்தில் இருக்குது அதாவது அந்தியோதயா கார்டு அப்படின்னு சொல்லி அதாவது கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கார்டு அதுபோக பார்த்திங்க அப்படின்னா அரிசி ரேஷன் கார்டுங்கிறது ஒன்று இருக்குது அதுபோக கௌரவ ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க சக்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க எதுவுமே பொருள் எதுவுமே வாங்காமல் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு வகை கார்டும் வந்து இதில் பழக்கத்தில் இருக்குது இதில் அந்த கார்டு வகைகளை என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்தியோதயான்னு சொன்ன கார்டு பார்த்தீங்கன்னா அந்தியோதயா அன்னயோஜனா அப்படிங்கிற கார்டுக்கு உண்டான அடையாளம் வந்து நம்மளோட ரேஷன் கார்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஹெசெச் ஏஏ அப்படிங்கிற ஒரு ரகம் அதுதான் வந்து அந்த வரமக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு கார்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்ஹெச் அப்படின்னு சொல்லி இருக்கும் இன்னொரு வகையான மூணாவது வகையான ஒரு கார்டு பார்த்திங்க அப்படின்னா என் பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருக்கும் இந்த மூணு கார்டுக்கு முதல்ல சொன்ன இந்த பிஹெசெச் ஏஏ ஒய்ங்கிறத ஒன்று பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு இருக்கிறத ஒன்று என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிற கார்டு இந்த மூணு விதத்தில் இருக்கிற கார்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவதாக வந்து என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படிங்கிறது ஒரு கார்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த கார்டுக்கும் இதுங்க வந்து எப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு பின்தங்காதவங்களா பொருளாதாரத்தில் வந்து நிறைவாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய இந்த கார்டு கடைசி பார்த்திங்க அப்படின்னா என்பிஹெசி அப்படிங்கிறது வந்து அடையாளத்துக்காக மட்டுமே அதாவது வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டுமே இந்த கார்டை யூஸ் பண்ணுற ஒரு ஒரு கே கேட்டகரி அதனால் இந்த என்பிஹெசுக்கும் என்பிஹெசன்சி அப்படிங்கிற இந்த ரெண்டு வகையான கார்டுக்கும் அந்த ஆயிரம் ரூபா வழங்கக்கூடிய இது வந்து இந்த கார்டுகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஃபஸ்ட்டு மூணு கார்டு மூணு விதமாக இருக்கிற கார்டு யார் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வதந்திகளை நம்பி எதுவுமே தேவையில்லாமல் பண்ண வேண்டாம் அரசாங்கம் வந்து அணு அறிவிப்பு கொடுக்கும் வரை யார் எதுவும் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த மூணு விதமான கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்களும் இந்த வதந்தியை நம்பாம அரசாங்க அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்